ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு. துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் தேதி துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15ஆம் தேதிக்கு கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார். அவர் இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25ஆம் தேதி சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார். சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அவரோட புதன் செவ்வாய் இதெல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு தேக்க நிலைகள் மாறி ஒரு ஃப்ளோ ஆஃபான முன்னேற்றங்கள், அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்துகிட்ருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் பேச்சை குறைக்கணும். ஏன்னா அவரோட செவ்வாய் இருக்கிறாரு. யார்ட்டையுமே ஹார்ட்ஸாக பேசாதுங்க, பொலைட்டாக பேசுங்க, ஹம்பிளாக பேசுங்க, பேச பிடிக்கலன்னா அமைதியாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு வருமானங்கள் உங்களுக்கு, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ லிக்விட் கேஷாகவோ வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்துகிட்ருக்காரு. குறிப்பாக லேண்டு வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு எதுவும் ஜுவல்ஸு நகைகள் எதுவும் வாங்க வேண்டியது இருக்குது, அந்த விருப்பங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். குறிப்பாக புது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள், அதை வாங்கிறதுக்கு, அதை போட்டு அனுபவிப்பதற்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. எப்போ இருக்குன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, புதுசாக ஏர்ன் பண்ணுவீங்க, உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ வேறு எதிரையோ நீங்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை கூடும். உங்களுடைய ஞாபக சக்தி அல்லது உங்களுடைய இன்டெலிஜென்ட், உங்களை அறியாமையே பெரிய லெவலில் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். அடிக்கடி எதிர்பாராத ட்ராவல், அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதம் மிடில் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ட்ராவல்ஸ் வச்சிட்ருக்கிறீங்க, அல்லது சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இருக்குது. அது இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க,
டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருந்துகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத செய்திகள் அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான சந்தர்ப்பங்களை அதிகப்படுத்துங்க. ஞாபக சக்தியை கூட்டிங்கனாலே ரெண்டாவது எப்போ நல்லாயிருக்கும். நாளைக்கு அப்படிங்கிற எதையுமே போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கி பே பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய உற்பத்திக்கு தந்த ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, சேல்ஸுக்கு தந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு பகவானே ஆறாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். பட் லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு புதுசாக அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சக்ஸஸ் ஆகலைன்னு கூட பிரேக்கப் ஆகாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய விஷயந்தான். ரெண்டாவது, இந்த மாதம் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக ரீதியாக ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளுக்கு அவர்களால் முன்னேற்றங்கள் இந்த மாதம் நிறையவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் சைன் பண்ணுறது இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான், அவரோட குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடம், உங்களுடைய கரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஐடியலாக இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான முன்னேற்றங்கள், அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெக்கக்னைஸ், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய சுப்பீரியர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், அதுக்காக நீங்கள் வாங்காதீங்க. குறிப்பாக நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அடிவயத்தில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள், இது மாதிரி ட்ரபிள்ஸ் இருக்குது. ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருக்கிறவங்க, அல்லது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்ப உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக லிட்டிகேஷன் எது இருந்தால் அது ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதுவும் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சுமார். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற மன வருத்தம் அல்லது வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் சுமாரான இன்வெஸ்ட்மெண்ட் போதும், லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அவர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பொருள் வரவு இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஏதோ எதிர்பாராத தனவரவு இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இந்த மாதம் வந்துடும். குறிப்பாக பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குன்னா வரும், அல்லது வில் மூலமாக எதுவும் பணம் வர வேண்டியது இருக்குன்னா அது அத்தனையுமே வந்துடும். உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாட்டிலிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா
அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். நீங்கள் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதம் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11ஆம் அதிபதி புதனே உங்களோட தொடர்பு கொள்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஆண் குலதெய்வமாக இருந்தால் அதனால் மிகப்பெரிய நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இந்த மாதம் நன்றாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து உடனே பார்க்கணும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தெய்வ வழிபாடுன்னு நம்ம எடுத்துட்டோம், முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள், நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள், குறிப்பாக தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.